ஆளின்வன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா அக்டோபர் மாசம் இந்த மாசத்துல வரக்கூடிய டிக்கெட் புக்கிங் பத்தின இன்ஃபர்மேஷனை தான் பார்க்க போறோம் இந்த மாசம் ஓப்பன் ஆகக்கூடிய டிக்கெட் எந்த மாசத்தோட டிக்கெட்னா ஜனவரி மாசத்தோட புக்கிங் தான் அக்டோபர் மாசத்துல பதினெட்டாம் இருந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் ஒவ்வொரு நாளும் என்ன புக்கிங்ஸ் இருக்கும் இதை புக்கிங் பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ எதை பேஸ் பண்ணி நம்ம ஷேர் பண்ணிருக்கோம் அப்படின்னா டிடிடி ஏற்கனவே ஒவ்வொரு மாதமும் என்னென்ன தேதிகளில் டிக்கெட் ஓப்பன் ஆகுன்ற அறிவிப்பு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க அந்த கேலண்டரோட டேட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால நீங்களும் ஜனவரியில் தரிசனம் போகிற பிளான் வச்சுருக்கீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ஃபர்ஸ்ட் புக்கிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா வர பதினெட்டாம் தேதி உங்களுக்கு லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் ஃபர்ஸ்ட் புக்கிங்காக இருக்கும் ஜனவரி மாதம் பொறுத்த வரைக்கும் நமக்கு மார்கழி மாதங்களில் லக்கி டிப் உங்களுக்கு இருக்காது டிசம்பர்லயுமே நீங்க பாத்திருப்பீங்க உங்களுக்கு மார்கழி ஸ்டார்ட் ஆகுற நாள்ல இருந்து டிசம்பர் கடைசி வரைக்கும் இந்த லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகி இருக்காது அதே மாதிரி நமக்கு தை பிறக்கிற வரைக்கும் இருக்க அந்த மார்கழி மாசம் நாட்கள்ல ஜனவரியில இருக்கக்கூடிய பேலன்ஸ் நாட்களுக்கும் நமக்கு இந்த ஆர்ஜித சேவா டிக்கெட் வந்து ஓப்பன் ஆகாது மீதி இருக்கக்கூடிய நாட்களுக்கு மட்டும்தான் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ற மாதிரி இருக்கும் இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நமக்கு இதுல செலக்ட் ஆனோம் அப்படின்னா மூளை வர ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு அடி தூரத்துல நம்ம ரொம்ப பொறுமையா போய் பார்த்து தர்ஷன் பண்ணிட்டு வரலாம் ஜெயன் விஜயன் வரைக்கும் இருந்து பார்க்குற தூரத்தை விட நம்ம இன்னும் பக்கமாக போய் பார்க்க முடியும் ஸோ அதனால தான் இந்த சேவா டிக்கெட் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இதை ஆன்லைன்லேயே நம்ம புக் பண்ணலாம் ஆஃப்லை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் முழுக்க முழுக்க இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் பேஸ் பண்ண ஒரு டிரா மாதிரி நடத்துறாங்க ஸோ அதில் நம்ம செலக்ட் ஆனாதான் இந்த சேவால பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் இதோட ரிஜிஸ்ட்ரேஷன் வர பதினெட்டாம் தேதி நமக்கு ஓப்பன் ஆகும் ரெண்டு நாள் ஓப்பன்ல இருக்கும் அந்த ரெண்டு நாள்ல எப்போ வேணாலும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் பதினெட்டாம் தேதி ஓப்பன் ஆச்சு அப்படின்னா பதினெட்டாம் இருந்து இருபதாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஓபன்ல இருக்கும் வர்ற பதினெட்டாம் தேதி புதன்கிழமை வருது அதனால புதன்கிழமையே அவங்க ஓப்பன் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகமாகவே இருக்கு அப்போ புதன்கிழமை ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இருபதாம் தேதி வரைக்கும் ஓபன்ல இருக்கும் இருபதாம் தேதி காலையில் பத்து மணிக்கு க்ளோஸ் பண்ணாங்கன்னா மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு அஃபிஷியல் வெப்சைட்லேயே நமக்கு வந்து லக்கி டிப் கண்டெக்ட் பண்ணுவாங்க அதுல செலக்ட் ஆகிறவங்க ஒரு டூ டேஸ்க்குள்ள பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஜனவரி மாதத்தோட லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் வர்ற பதினெட்டாம் தேதி ஓப்பன் ஆகும் அதுக்கு அடுத்த புக்கிங் என்ன இருக்கும் அப்படின்னா இருபத்தி ஓராந்தேதி உங்களுக்கு ரெண்டு புக்கிங் இருக்கும் ஆர்ஜித சேவா அதே மாதிரி வந்து வர்ச்சுவல்ல வரக்கூடிய ஆர்ஜித சேவா சோ இந்த ஆர்ஜித சேவால என்னென்ன சேவாலாம் வரும் அப்படின்னா கல்யாணோற்சவம் ஊஞ்சல் சேவா சகஸ்கர தீபலங்கார சேவா ஆர்ஜித பிரம்மோற்சவம் இந்த நாலு சேவாவையும் நம்ம புக் பண்ணோம்னா மூலவர் தரிசனமும் பார்க்கலாம் சேவாலையும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அதே மாதிரி நமக்கு வர்ச்சுவல் சேவான்னு சொல்றது முன்னூறு ரூபாய் தரிசன டிக்கெட்டோட ஆல்டர்னேட்டிவ் ட்யூக்கர் இதுல நீங்க சேவால பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது தரிசனத்துக்கு மட்டும் அலோவ் பண்ணுவாங்க இதுல இந்த ஆரிஜித சேவாவோட புக்கிங் காலையில பத்து மணிக்கு இருக்கும் வர்ச்சுவல் சேவாவோட புக்கிங் மத்தியானம் மூணு மணிக்கு இருக்கும் இந்த ஆரிஜித சேவால நீங்க வந்து புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேக்சிமம் ஒரு மொபைல் நம்பர்ல ரெண்டு பேர்த்துக்கு தான் பண்ணலாம் ஒரு தடவை நீங்க புக் பண்ணி சேவா பார்த்துட்டு சாமி பார்த்தீங்கன்னா திரும்பவும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு நூத்தி எண்பது நாள் டைம் கேப் வந்து கேட்கும் வர்ச்சுவல் சேவால அப்படி கிடையாது மாசம் மாசம் கூட நம்ம புக் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் சேவா புக் பண்ணிக்கணும் அதுக்கு அடுத்து தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்கணும் நீங்க ஒரு தடவை சேவா புக் பண்ணிட்டு உங்களுக்கு தர்ஷன் டிக்கெட் கிடைக்கல அப்படின்னா நீங்க சேவா புக் பண்ணதுல இருந்து ஒரு வருஷத்துக்குள்ள நீங்க ரீஷெடியூல் மாதிரி இன்னொரு டைம் நீங்க தர்ஷன் டிக்கெட் மட்டும் கூட புக் பண்ணிட்டு சாமி தரிசனம் பார்க்கலாம் இது ரெண்டுக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் வந்து என்னன்னா ஆர்ஜித சேவால வந்து டைரக்டா சேவா பார்க்கலாம் வர்ச்சுவல் சேவால பார்க்க முடியாது இன்னும் இதை பத்தி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனல்ல வீடியோ இருக்கு செக் பண்ணி பாருங்க அதுக்கு அடுத்த புக்கிங் நமக்கு என்ன அப்படின்னா அங்க பிரதர்ஷனம் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்ல வந்து விஏபி தர்ஷன் சீனியர் சிட்டிசன் ஸோ இதெல்லாமே புக்கிங் இருக்கும் ஸோ இது மூணு புக்கிங்குமே ஒரே நாளில் தான் நமக்கு வரும் இருபத்தி மூணாம் தேதி தான் இதோட புக்கிங் ஓபன் பண்ணுவாங்க இருபத்தி மூணாம் தேதி காலையில பத்து மணிக்கு ஜனவரி மாசத்தோட அங்க டிக்கெட் வந்து ஓபன் ஆகும் அதுக்கு அடுத்து நமக்கு வந்து காலையில பதினோரு மணிக்கு உங்களுக்கு ஸ்ரீவாணி டிரஸ்ட்ல பத்தாயிரம் ரூபாய் டொனேஷன் பண்ணோம் அப்படின்னா ஐநூறு ரூபாய்க்கான விஏபி தர்ஷன் டிக்கெட் நமக்கு கொடுப்பாங்க அந்த டிக்கெட் புக் பண்றதுக்கு பதினோரு மணிக்கு புக்கிங் ஓப்பன் ஆகும் மத்தியானம் மூணு மணிக்கு சீனியர் சிட்டிசன் மாற்றுத்திறனாளிகளுக்கான டிக்கெட் ஓப்பன் ஆகும் அங்க பொறுத்த வரைக்கும் மார்கழி மாசம் ஓப்பன் பண்ண மாட்டாங்க ஏன்னா இந்த வருஷம் வந்து டிசம்பர் மாசத்துல லாஸ்ட் இயருக்கு உங்களுக்கு அங்க இருந்தது ஸோ இந்த டைம் வந்து நமக்கு மார்கழியில உங்களுக்கு வைகுண்ட துவார தரிசனம் வருது அதனால பதினேழாம் தேதியில இருந்து இருபத்தொன்னு வரைக்கும் மார்கழி மாதம் இருந்தாலுமே அதேமே ஃபுல்லா பிளாக் பண்ணிட்டாங்க ஏன்னா அந்த ஜனவரி ஒன்னாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வைகுண்ட தரிசனம் பத்து நாட்கள் இருக்கு அந்த நாட்கள் அங்க பிரதர்சனம் கிடையாது ஆனால் ஜனவரியில் இருக்கக்கூடிய மார்கழி மாசத்துல இந்த அங்க பிரதர்சனம் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ என்ன இருந்தாலும் நமக்கு அப்டேட் வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியும் அதுக்கு அடுத்த புக்கிங் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா மத்தியானம் மூணு மணிக்கு சீனியர் சிட்டிசன்ஸ்கான புக்கிங் புக்கிங் வந்து இருக்கும் ஜனவரி ஒன்னா தேதி வைகுண்ட தரிசனத்தோட கடைசி நாள் அப்படின்றனால இந்த டிக்கெட்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்க அந்த நாட்களில் தர்ஷன் பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வேற டிக்கெட் ரூபாய் டிக்கெட் இந்த மாதிரி தான் புக் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் புக்கிங் வந்து வர்ற இருபத்தி நாலாம் தேதி ரூபாய் தர்ஷன் டிக்கெட்டுக்கான புக்கிங் வந்து ஓபன் பண்ணுவாங்க ஜனவரி ஒன்னாம் தேதி தான் கடைசி நாள் வைகுண்ட தரிசனத்தோட கடைசி நாள் ஆங்கில புத்தாண்டு அதனால அந்த நாள் கொஞ்சம் உங்களுக்கு ரஷ் அதிகமா தான் இருக்கும் முப்பத்தி தேதி மேபி உங்களுக்கு வந்து தனியா டிக்கெட் எதுவும் ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா அதுல புக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க தர்ஷன் பார்க்கலாம் க்ரௌடு நார்மலா இருந்துச்சுன்னா நீங்க நெக்ஸ்ட் டே ஃப்ரீ தர்ஷன் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இது முந்நூறுவா தர்ஷன் டிக்கெட் வர்ற இருபத்தி நாலாம் தேதி ஓப்பன் ஆகுது இருபத்தி நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை அதுக்கு அடுத்த புக்கிங் என்ன இருக்கும்னா கீழ்திருப்பதி மற்றும் திருமலையோட ஜனவரி மாசத்தோட ரூம் புக்கிங் வந்து ஓபன் பண்ணுவாங்க அப்டேட் இந்த தான் வந்து ஓபன் ஆகுங்க நோட் பண்ணிக்கோங்க கன்ஃபார்மா டிடிடியோட லேட்டஸ்ட் அப்டேட்ல ஷேர் பண்ணதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் அடுத்து வந்து எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய புக்கிங் என்ன அப்படின்னா வைகுண்ட துவார தரிசனத்துக்கான புக்கிங் இதுல வந்து முந்நூறு ரூபாய் தரிசன் டிக்கெட் நிறைய பேர் தொடர்ச்சியா கேட்டு இருக்கீங்க அதோட புக்கிங்ஸ் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு டிசம்பர் மாசத்துல வைகுண்ட துவார தரிசனம் நமக்கு மொத்தமா வந்து பத்து நாட்கள் இருக்கு அதுல டிசம்பர்ல ஒன்பது நாளும் ஜனவரியில ஒரு நாளும் வருது டிசம்பர்ல இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஓராந்தேதி வரைக்கும் ஆல்ரெடி ஓப்பன் ஆன டிக்கெட் வந்து ஓப்பன் ஆகல இந்த டிக்கெட் வந்து கண்டிப்பா ஓப்பன் ஆகும் இது எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்றது தான் நமக்கு கன்ஃபார்மா தெரியாது ஏன் ரீசன் அப்படின்னா இப்ப வந்து டைலி ஓயோ முடிஞ்சதுக்கு அப்புறமா மேபி இதை பத்தி அனௌன்ஸ்மெண்ட் வரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறோம் சப்போஸ் அப்படி வரல அப்படினாலும் அதுக்கு அடுத்து நமக்கு வந்து கண்டிப்பா அதை பத்தின அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுப்பாங்க ஒண்ணு இந்த மாசம் உங்களுக்கு ஜனவரியோட புக்கிங் ஓபன் ஆகும் போது அது கூட சேர்த்தே ஓபன் ஆகிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்கு அப்படி இல்ல அப்படின்னா உங்களுக்கு அடுத்த நவம்பர் மாதம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீக்கோ இல்ல அதுக்கு அடுத்து கடைசி வீக்ல ஓபன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு சோ எப்படி இருந்தாலும் உங்களுக்கு டிக்கெட் ஓபன் ஆகும் மேபி வந்து நிறைய பேர் வைகுண்ட துவார தரிசனம் முன்னாடியே பிளான் பண்ணுவாங்க அப்படின்றனால இந்த மாதம் இல்லைன்னா அடுத்த மாசத்துக்குள்ள ஓப்பன் ஆகிறதுக்கு நமக்கு புஷ்பயாகத்தோட டிக்கெட்டும் வந்து நமக்கு ஆர்ஜித சேவா டிக்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா அது கூடவும் ஓபன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ இது எல்லா அப்டேட்டுமே ஒன் பை ஒன்னா வரும் எந்த அப்டேட் வந்தாலும் நம்ம சேனல்ல வீடியோ வரும் செக் பண்ணி பாருங்க துவார தரிசனம் பிளான் பண்ணிருக்கீங்கன்னா ஒண்ணுமே வரி பண்ணாதீங்க லேட்டஸ்டா நோட்டிபிகேஷன் அப்டேட் வந்ததுமே நம்ம உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம் அது எப்ப இருந்தாலும் நீங்க தாராளமா புக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி திருமலையோட ரூம்ஸ் புக்கிங் பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாசத்துலயும் நமக்கு வந்து இருபத்தி ஓராம் தேதியிலிருந்து முப்பத்தி ஓராந்தேதி வரைக்கும் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க அந்த டேஸ்க்கு டிக்கெட் வந்து ரூம்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுவாங்களா அப்படின்ற டவுட்டுமே இருக்கும் நிறைய பேர்த்துக்கு இதுல ரூம் புக்கிங் பொறுத்த வரைக்கும் மேபி ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ்க்கு பிளாக் பண்ணி வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு வைகுண்ட ஏகாதசி துவாதசி அதுக்கு முதல் நாள் ஓகேங்களா அப்போ இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் தேதி மூணு நாள் பிளாக் பண்ணிட்டு ஆஃப்லைன்ல கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு ஏன்னா பக்தர்கள் அதிகமா வருவாங்கன்றதுனால அந்த மாதிரி ரொம்ப ஸ்பெஷலான டேஸ்க்கெல்லாம் வந்து ஆன்லைன்ல ரூம்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ஆஃப்லைன்ல மட்டும் கொடுப்பாங்க அந்த மாதிரி மூணு நாட்கள் பிளாக் பண்ணாங்கன்னா மீதி நாட்கள் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு எதுவா இருந்தாலும் அஃபிஷியல் அப்டேட் வந்ததுக்கு அப்புறமா தான் நமக்கு கன்ஃபார்மா தெரியுங்க சோ கண்டிப்பா ஜனவரி மாசம் பத்தின ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொரு பயனுள்ள பதிவு சந்திக்கலாம் நன்றி நம்ம சேனல்ல உங்களுக்கு இந்த நான் சொன்ன புக்கிங்ஸ் எல்லாமே பண்றதுக்கான எல்லா வீடியோஸும் இருக்கு வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க